யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காயும் இறாலும் போட்டு பால் கறி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பால், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி பழம், வெந்தயம், கத்தரிக்காய், தேசிக்காய், முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால். வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். இப்போ நாங்கள் கத்தரிக்காயை வெட்டுவோம். வடிவாக உள்ளுக்கு பாருங்கோ, பூச்சி புழுக்கள் இருக்கு. எல்லாம் கழுவி போட்டு தான் மணந்து வச்சிருக்குது. இப்படியே எல்லாத்தையும் வெட்டுங்கோ. கத்தரிக்காய் வெட்டிட்டேன், பண்ணி தக்காளி பழத்தை வெட்டுவோம். தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுட்டோம். இப்போ இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக போடுவோம். ஆமாம், மிளகாய் இது பால் கறி என்ற வழியாக மிளகாய் கொஞ்சம் கூடவாக போடுங்கோ, நல்லா இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, அதோட மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றாகவே போடுவோம். இது வெந்தயம் குழந்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் வந்து அருவாசியாக உப்பை போடுவோம், அருவாசியாக இறக்கிக்கிற போடுவோம். வெந்தயம் கட்டாயம் போடுவோம், நல்ல வாசமாக இருக்கும் கறி. இதோட நிறாலையும் போட போகிறேன். நல்ல ருசியான கறி இது. இதில் கிணத்து இதில் சட்டியாக அட்டவாசிக்கு இந்த இந்த மட்டத்தின் அரைவாசி கீழே அரைவாசிக்கு நிற்கணும். பால் ரெண்டாம் மூன்றாம் பால் அருங்கோ, மேலால் வரப்படாது. மேலால் வந்துச்சுருந்தா சிறு சிலந்து வந்துடும். பாருங்கோ அடியில் நிற்குது. அப்படியே அடுப்பை பற்ற வச்சது, அடுப்பை மூட்டுவோம். நல்லா பிரட்டி விடுவோம். தண்ணி விடுறதும் தண்ணியாக அளவாக விடுவோம். நாங்கள் அடியில் கொஞ்சம் விட்டு இப்படி வந்துட்டு அப்படியே அப்படியே பிரட்டி போட்டு மூடி விடுவோம். பிரட்டி போட்டு நல்லா மூடி விடுவோம். மாங்காய் நல்லா கொதிச்சிட்டு வாங்குவோம். கத்தரிக்காய் ஒரு கொதியிலாக வீராது தானே. இப்போ நாங்கள் ஜாடியாக மசிப்பாங்க, கொஞ்சம் மெல்லமாக மசிங்கோ. ஒரு கொதியிலாக வந்துட்டு இப்போ நாங்கள் முதலாம்பாக விடலாம். எனக்கு வந்தால் காணும். ஒரு கொதிக்க என்ன செய்யறேன்னு காட்டுறேன். நல்லா ஒரு செஞ்சு வர பொங்க பொங்க கொதிக்கட்டும். பொங்க பொங்க கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இருக்கிறேன். இந்த வெந்தயத்தை போடுங்க, கட்டாயம் போடுங்க, நல்ல வாசனை இருக்கும் எங்களுக்கு கறி. அதெல்லாம் மூடிட்டு நிப்பாட்டி விடுவோம். நிப்பாட்டிட்டு திறக்காதோ. நாங்கள் நல்லா ஆறிட்டு இப்போ திறப்போம். பாருங்க கறியில் இதே மாதிரி செய்திங்கள அப்படியே வேணும். இந்த கண்ணுக்க தண்ணி விடாதீங்க அவியேக்கில். இந்த கப்பி பால் விடையக்கில் ரெண்டாம் மூன்றாம் பால் அடியில் அடியில் நிற்கிறதுக்கனே விடணும். தக்காளி பழம் போடுற வழியே அடியில் நிற்கிறதுக்கனா விடணும். மற்ற முதல் பாலை விட்டுட்டு ஒட்டு ஊதி தான் அதோட நிப்பாட்டி விடுவோம். மாங்கோ தேசிய புளி விடுவோம். உழைப்பான குழம்பு வச்சுனாங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளைக்கறி பால் கறி
இதே மாதிரி செய்து பிள்ளைகளை கொடுக்கும். சின்னாக்களை கொடுக்கலாம்டா, பச்சை மிளகாய் குழைங்கோ,